இன்னைக்கு சமையல் விருந்தில் நாம் வந்து பீட்சா ரெசிபி பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சமையல் விருந்தில் பீட்சா ரெசிபி போட்டிருக்கேன். இந்த பீட்சா ரெசிபியில் என்ன ஸ்பெஷல்னா மைக்ரோவேவில் பண்ணி எடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம், உங்கள் பீட்சா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பீட்ஸா பண்ணுறதுக்கு நான் வந்து 1/3 கப்பு மாவு எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் கொட்டிக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பேக்கிங் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை முதல்ல இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து எடுத்து வச்சுருக்க பால் சேர்க்க போகிறேன். இல்லை காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருக்கட்டும், அதை நீங்கள் சேர்க்கலாம். இல்லை 2 டேபிள்ஸ்பூனுக்கு நான் எடுத்திருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் பால் போதுமானது. இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். முதல்ல நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையால் பிசைஞ்சால் போதும். இந்த மாதிரி நல்லா கையால் பிசைஞ்சு விடுங்க. இதுக்கு நான் எக்ஸ்ட்ரா வந்து எந்த மாவும் நல்லா தூவலை, தூவாமல் அந்த 1/3 கப்பு மாவு தான். கடைசி வரைக்குமே நான் இதே மாதிரி இதில் ஸ்ப்ரெட் பண்ணி நான் வந்து மாவு எதுவுமே போடாமல் தான் நான் இதில் வந்து தேய்க்க போகிறேன். ஸோ இது ஒரு சர்ஃபேஸ்க்கு இந்த மாதிரி மாற்றிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கணுங்க. அப்போ தான் பீட்ஸா நமக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். கரடு முரடு இல்லாமல் இந்த மாதிரி முதல்ல லைட்டாக ரோல் பண்ணிக்கிறேங்க. ரோல் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா இன்னொரு தடவை இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அந்த சர்ஃபேஸ் கிடைக்கிற அளவுக்கு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேங்க. இப்போ நமக்கு டோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த டோவை வந்து ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த டோவை நீங்கள் வந்து ரெஸ்ட் பண்ண வைக்கணும் அவசியம் கிடையாது. ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதாவது மாவு பிசைஞ்சிட்டு உடனே ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை வந்து ஒரு பேன்கேக் சைஸ்க்கு நீங்கள் ரோல் பண்ணால் போதும். அதாவது ரொம்ப தின்னாக ரோல் பண்ணிட வேண்டாம். அந்த காட்டன் பார்க்குறீங்க இல்லையா, இந்த அளவுக்கு நீங்கள் ரோல் பண்ணால் போதும். நம்ம இந்த அளவுக்கு ரோல் பண்ணதுக்கப்புறம் நாம் இதை அப்படியே ஒரு பட்டர் பேப்பருக்கு மாற்ற போகிறோம். ஏன்னா நாம் வந்து மைக்ரோவேவில் வச்சு குக் பண்ண போகிறனால பட்டர் பேப்பருக்கு மாற்றிக்கலாம். நான் பட்டர் பேப்பருக்கு இந்த மாதிரி மாற்றினதுக்கு அப்புறம் இதை வந்து ஃபோர்க்கை வச்சு மேலே ஃபுல்லாக நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டு விட போகிறோம். எதுக்குன்னா இது மைக்ரோவேவில் குக் ஆகும் பொழுது புஃப்புன்னு மேலே வந்துடக்கூடாது. அதுக்காக இந்த மாதிரி நம்ம ஹோல்ஸ் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஏர் சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கிறனால நமக்கு இது புஃப்புன்னு வராது. இதில் நான் வந்து பீட்ஸா சாஸ் இதில் சேர்க்குறேன். நான் ஏற்கனவே பீட்ஸா சாஸ் எப்படி பண்ணுற வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. அதை 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும். அதை இந்தளவு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எல்லா இடம் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம மைக்ரோவேவில் 40 செகண்ட்ஸ் மட்டும் வச்சு எடுத்தால் போதும். அதாவது இந்த டோவும் இந்த சாஸும் லைட்டாக குக் ஆகிறதுக்காக 40 செகண்ட் வச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வெளியே எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம சீஸை மேலே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த விதமான சீஸ் பிடிக்குமோ அந்த சீஸை திருவி மேலே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நான் இங்கே செடார் சீஸ் சேர்த்துருக்கேன். நம்ம எதுக்கு சீஸை முன்னாடியே சேர்க்கலை அப்படின்னா, சீஸை முன்னாடியே சேர்த்துட்டோம்னா ஓவராக நமக்கு மெல்ட் ஆயிரும். அதனால தான் நம்ம வந்து முதல்ல சாஸ் மட்டும் போட்டு உள்ளே வச்சு எடுத்துருக்கோம். இப்போ சீஸ் போட்டதுக்கப்புறம் நான் இங்கே மேலே வந்து பாமஜான் சீஸ் வந்து மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிடுறேன். இது டோட்டலாக ஆப்ஷனல் தான். வேணும்னா போடுங்க, இல்லைனா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை டாப்பிங் எதுவும் விருப்பப்பட்டால் வைங்க. நான் இன்றைக்கி எந்த டாப்பிங்கும் வைக்காம தான் உங்களுக்கு நான் வந்து பேக் பண்ணி காட்டுறேன். இப்போ இதை திருப்பவும் மைக்ரோவேவில் நாம் வந்து 45 செகண்ட்ஸ்க்கு நம்ம வச்சு மைக்ரோவேவில் வச்சு குக் பண்ணி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் நமக்கு அருமையான குயிக்கான பீட்ஸா ரெடி ஆயிடுச்சா. இதை லைட்டாக கூல் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லைஸ் போட ஆரம்பிக்கலாம். இது ஈவினிங் டைமில் ஒரு குயிக்காக குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்குற ஒரு ஸ்நாக் மாதிரி இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. அதே போல் ஸ்கூலுக்கு ஸ்நாக் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுறதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து விடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக சீஸியாக நமக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ரொம்ப டேஸ்டியான ஈஸியான பீட்ஸா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இப்போ ரொம்ப டேஸ்டியான அதுவும் ஈஸியான பீட்ஸா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சமையல் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூட பெல் சிம்பல் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே கொண்டே பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.